காலத்தில் ஜாலியாக இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் எதையாவது ஒண்ணு பேசி புதிய புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடியவர் யார் அவர் அப்படின்னா ஸ்கூல் போற குழந்தைங்க கூட கரெக்டா சொல்லும் அது ஆளுநர் ஆர் என் ரவி அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக புதிதாக ஒரு கருத்தை பேசி அது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகியிருக்கு பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய அந்த ரகசியமான அஜெண்டா என்ன முக்கியமாக பாஜகவை காப்பாற்ற துடிக்கிறாரா ஆர் என் ரவி அதில் பார்த்தோம்னா திசை திருப்பக்கூடிய அரசியலிருக்கு பின்னணியில் ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களையும் அடுக்கிறாங்க என்ன நடக்குது என்ன அவர் பேசினார் அதுக்கு ஆளுங்கட்சியுடைய முக்க ஸ்டாலின் அவருடைய ரியாக்ஷன் என்ன உள்ளிட்ட பலவற்றையும் விரிவாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போலாம் அதிகாரம் அகங்காரம் ஆர் அண்ட் ரவி லேட்டஸ்ட் சர்ச்சை பேச்சுகள் டூ திரு ஆர் என் ரவி நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஆளுநராக வந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சர்ச்சை 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 இது மட்டும்தாங்க சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருக்குது ஒருவேளை இதைத்தான் அவர் விரும்புகிறாரோ என்னவோ அந்தளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே இங்கே மிகப்பெரிய அளவில் விவாதங்களையும் உருவாக்கியபடி இருக்குது சொல்லப்போனால் சனாதனம் மதம் நம்முடைய வரலாறு நம்முடைய மொழி நம்முடைய மாநில உரிமைகள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட எல்லாவற்றிலும் ஏதாவது முரணான கருத்துக்களை பதிவு செய்வது அதன் மூலமாக இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வலிமையான எதிர்ப்புகளை விமர்சனங்களை சந்திப்பது இப்படியாகத்தான் அவருடைய போக்குகள் இருந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கி சட்டமன்றத்தில் அவருடைய உரையில சில பகுதிகளை அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எதிர்ப்புகள் வந்திருக்குங்க ஆனாலும் அவர் மாறின மாதிரியே இல்லைங்க இதோ லேட்டஸ்டாக புதிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்காரு குடிமை பணிகளுக்காக தயாராக கூடிய மாணவர்கள் கிட்ட ஆளுநர் ஆர் என் ரவி உரையாடினாருங்க அப்ப அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த தான் அவரு ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கிறப்ப ஒரு மாணவி கேட்டதற்கு சட்டமன்றத்துல ஒரு கட்சிக்கு முழு மெஜாரிட்டி இருக்கலாம் அதை வைத்து அவர்கள் சட்டமன்றத்துல எந்த மசோதாவையும் கொண்டு வரலாம் ஆனால் அத இடத்துல தான் ஆளுநருடைய பங்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காருங்க அதை தொடர்ந்து அரசியலமைப்பு இருநூறின் படி மாநில ஆளுநருக்கு மூன்று விதமான வாய்ப்புகள் இருக்குங்க சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னா அது சரியாக இருக்கா அப்படின்லாம் பார்த்து விட்டு அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலாம் இது ஒண்ணுங்க இரண்டாவதாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சரியாக இல்லை அப்படின்னு ஆளுநர் கருதினார்னா அதை அப்படியே நிறுத்தி வைக்கலாங்க நிறுத்தி வைப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்க இத உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளிலும் உறுதி அளிச்சிருக்கு இதன் தொடர்ச்சியாக மூன்றாவதாக பார்த்தோம்னா ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஆளுநர் கையாளலாம் இப்படியாக இந்த மூன்று வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய விஷயங்கள் தான் பொது சமூகத்தில் மிகப்பெரிய அளவுல விவாதங்களை உருவாக்கி இருக்குங்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா இரண்டாவது காரணமாக அவர் முன்வைத்த அந்த வாய்ப்புங்க எந்த அளவுக்கு அப்படின்னா சட்டமன்றம் என்பது நம்பர் ஒன் கவர்னர் என்பது நம்பர் சட்டசபை குறிப்பிட்டு பேசிய ரவி தொடர்ந்து அந்த இரண்டாவது காரணம் நிராகரிக்கப்பட்டதற்கான சமம் அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா சொல்றப்ப சிரிக்கிறாரு அவருடைய உடல் மொழியே ரொம்பவே அதாவது அவருடைய துணி எப்படி இருந்ததுன்னா சட்டமன்ற மாண்பையும் மனித உரிமைகளையும் அலட்சியமாக நகையாடும் விதமாகத்தான் அவருடைய உடல் மொழி இருந்ததுங்க இவை எல்லாமே தான் அளவில் ஆளுங்கட்சிக்கும் சரி கருத்துக்கள் தவறு நினைக்கிறவங்களுக்கும் கொந்தளிப்பையும் உருவாக்கினதுங்க தூத்துக்குடி போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்துகிறாரா ஆர் என் ரவி கொதிக்கும் ஆளுங்கட்சியினர் போராட்டக்காரர்கள் மாநில சட்டமையற்றும் குழுவில் ஆளுநர் முதலாம் இடத்திலும் சட்டசபை ஆளுநருக்கு அடுத்த இடத்திலும் இருக்கிறது அப்படின்னும் ஆளுநர் ஆர் ரவி குறிப்பிட்டு பேசியது எல்லாமே இது அதிகாரம் அகங்காரத்துடைய உச்சம் அப்படின்னு ஆளுங்கட்சியினரும் பலருமே அவருக்கு கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க அது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய பேச்சிலுமே வெளிப்பட்டதுங்க மாணவர்களை கூட்டி வைத்துக்கொண்டு இப்படி பேசுறாரு இது அவருடைய பதவி பிரமாணத்துக்கும் எதிரானது மாநில நலனுக்கும் எதிரானது இப்படி தொடர்ந்து நலனுக்கு எதிராக அவர் பேசி வருவதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் தி கிரேட் டிக்டேட்டராக ஆளுநர் தன்னை நினைச்சுக்க வேணா தான் பேசியத ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதோட ஆளுநருடைய சர்ச்சை பேச்சு நிக்க கிடையாதுங்க தொடர்ந்து மாணவர்கள்ட்ட அவர் பேசுறப்ப நாட்டுடைய காப்பர் தேவையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு பங்களிப்பை ஸ்டெர்லைட் ஆலை வந்துட்டு கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனா மக்களை தூண்டிவிட்டு அதையும் மூடிட்டாங்க இதற்கு பின்னணியில வெளிநாட்டு நிதியும் சதியும் இருக்கு அப்படின்னு போகிற போக்கில் இப்படியான ஒரு கருத்தையும் அவர் பேச இது ஒட்டுமொத்தமாகவே அந்த ஆலையால் பாதிப்பை சந்திச்சோம் அப்படின்னு போராடினாங்க இல்லையா அந்த பெருந்திரளான மக்களுடைய உணர்வுகளையும் காயப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க மேலும் பார்த்தோம்னா ஆளும் திமுகவும் சரி பல்வேறு அரசியல் கட்சியினரும் இந்த பேச்சுக்கும் கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க அப்ப இந்த ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் போராடிய அந்த ஒட்டுமொத்தமான மக்களையும் ஆளுநர் ஆர் என் ரவி கொச்சைப்படுத்துகிறாரா அப்படின்னு வலுவான கண்டனங்களும் எல்லா பக்கம் இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க தூத்துக்குடியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவங்க பேசுறப்ப நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் இருந்தா காட்டுங்க போராடிய மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்படின்னு அவங்களும் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்க இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க பழியான அந்த பதிமூன்று பேருடைய இறப்பையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தாங்க ஆளுநருடைய இந்த பேச்சு அப்படின்னு வன்மையான கண்டனங்கள் புயல் வேகத்துல எல்லா பக்கம் இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க பாஜகவை காப்பாற்ற துடிக்கும் ஆர் ரவி டைவர்ட் அரசியல் ஐந்து தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் ரவி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாரு யாரை காப்பாத்த நினைக்கிறாரு பின்னணி அரசியல் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே எல்லா பக்கமும் வர ஒட்டி பல்வேறு தரப்பினர்கிட்டயும் நம்ம பேசியிருந்தோம் சில காரணங்களை அவங்க அடுக்கிறாங்க முதலாவதாக அவர் போற போக்களையெல்லாம் வந்துட்டு எதையுமே பேசிட கிடையாதுங்க ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு சீண்டும் விதமாகத்தான் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் முயற்சியாகத்தான் இவை எல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்படிதான் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ஆளும் கூட்டணி இரண்டாவதாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் நகர்வுகள் தீவிரமாக அரங்கேறக்கூடிய காலங்களில் எல்லாமே பார்த்தோம்னா அதற்கு எதிராக ஏதாவது சர்ச்சை வெளியே பற்ற வைக்க ரவி தவறியதில்லை ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஆருத்ரா பணம் மோசடி இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில சமீப காலத்துல வெடித்திருக்கக்கூடிய அந்த உள்குத்துகள் மோதல்கள் முட்டல் மோதல் பஞ்சாயத்து எக்கச்சக்கமான அந்த சமாச்சாரங்கள் விரிசல் விவகாரங்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் டோட்டலாக டைவேர்ட் செய்யக்கூடிய வகையில தான் இந்த மசோதா விவகாரத்தையும் இப்ப திடீர்னு கிளப்பியிருக்காரு ஆளுநர் ஆரன் ரவி பாஜகவுடைய ஒரு சித்தாந்தவாதியாகவே தன்ன அவர் தொடர்ந்து பறைசாற்றியபடியே இருக்காரு அப்படியாகத்தான் அவருடைய அணுகுமுறை இருக்கு இதன் தொடர்ச்சியாகவே தான் பார்த்தோம்னா மூன்றாவதாக ஆளுநர் ஆர் என் ரவி எங்க போயிட்டு இப்படியான கருத்துக்களை அவர் வந்து விதைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடிமை பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைய தான் இப்படியான கருத்துக்களை அவரு விதைச்சுக்கிட்டு இருக்காருங்க குடிமை பணிக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகத்தினர் அனைவருமேங்க எதிர்காலத்துல அரசாங்க இயந்திரத்தை நிர்வகிக்க கூடியவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு சனாதனத்தையும் மாநில உரிமைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துடைய அந்த அதிகாரத்துக்கு எதிராகவும் மக்களுடைய போராட்டங்களுக்கு எதிராகவும் ஒரு மோசமான விஷங்களை வந்து விதைத்து கொண்டே இருக்காரு ஆளுநர் ஆர் ரவி இது முழுக்க முழுக்க டேஞ்சரான ஒண்ணுங்க நம்முடைய சகிப்புணர்வுக்கு எதிரான ஒன்றாகவும் எதிர்காலத்தில் மாறுவதற்கான அபாயமும் இதில் இருந்துகிட்ருக்குங்க நான்காவதாக நம்முடைய இந்தியாவில் பார்த்தோம்னா வட மாநிலங்களை ஒப்பிடுறப்ப பல காலமாகவே நம்முடைய தமிழ்நாடு பார்த்தோம்னா மிக பெரிய அளவுல வளர்ந்த மாநிலமாகவும் அமைதி நிலவக்கூடிய மாநிலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு இது எப்போவுமே எப்பவுமே திறக்கிறதே கிடையாது ஆளுநர் ஆர் என் ரவி ஆனா இன்னொரு பக்கம் இங்க எப்போவுமே தமிழ்நாடு ஒரு பதற்ற சூழல்ல இருப்பதாகவும் தான் அவர் சித்தரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் ரொம்ப பின்தங்கி இருப்பதாகவும் சித்தரித்தபடியே தான் அவருடைய பேச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை இங்கே ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் வளர்த்தலை அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருக்காரு ஐந்தாவதாக வேண்டுமென்றே ஏதாவது ஒன்றை பேசி அதன் மூலமாக பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது அதன் தொடர்ச்சியாக இங்கே ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான குடைச்சல்களை கொடுப்பது ஆளும் அரசாங்கத்துடைய கவனம் முழுக்கவே இதற்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் இங்கேயே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அவங்களால கவனிக்க முடியாது பிரதானமான எதிர்க்கட்சிகளும் கூட வந்துட்டு அதை நோக்கி பயணிக்க முடியாத படி இப்படியாகவே விவாதங்களை உருவாக்கியபடியே இருக்காரு இதன் மூலமாக இன்னொரு பக்கம் சமகால அரசியல்ல பேசுபொருளாகவே தன்னை வந்துட்டு வைத்திருக்கிறார் தன்னைச் சுற்றியே எல்லாமே அரங்கேறுவது போல ஒரு தோற்றத்தையும் அதுல உருவாக்குறாரு அந்த மீடியா வெளிச்சம் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே தன் பக்கமே இருக்கணும் அப்படின்னும் இதன் மூலமாக அவர் பாத்துக்கிறாரு அதை ஓயாம தொடர்ந்து அவ்வப்போது செய்தபடியும் இருக்காரு இவை எல்லாமே தான் ஆளுநர் ஆர் என் ரவியுடைய இரகசிய அஜெண்டாவாக இரகசியமான அந்த அரசியலாகவும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களையும் ஆளும் கூட்டணி கட்சியினரும் கவனித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்களும் அதே நேரத்தில் ஆளுநருக்கு எந்த கருத்தையும் பேசுவதற்கான உரிமை இருக்கு அவர் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அவருடைய கருத்துக்களை ஒட்டி விவாதம் செய்வதில் என்ன தவறு அப்படின்னும் ஆளுநருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவு செய்தபடி இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தான் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவிய அவருடைய செயற்பாடுகளை கண்டிக்கிற விதமாக ஆளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒருமுறை மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்கிட்ட உலகத்துல கஷ்டமே இல்லாத தொழில் எதுங்க அப்படின்னு கேட்டப்ப கவர்னராக வேலை பார்ப்பது அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார் இதை தான் திமுகவினர் பதிவிட்டு ஆளுநர் ஆர் என் ரவியை ட்ரோல் செய்தபடி இருக்காங்க ஓ கஷ்டமே இல்லைன்னு சொல்றீங்களா பாருங்க உங்களை நான் எப்படி கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சோ என்னவோ தொடர்ந்து இப்படியாக சர்ச்சை பேச்சுகளை பேசியபடியே இருக்காரோ ஆர் என் ரவி அப்படின்னு இன்னொரு பக்கம் வேடிக்கையான பதிவுகளும் வந்த வண்ணம் இருக்குங்க இவை எல்லாம் கடந்து ஆளுநர் மாநில அமைச்சரவையுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா அதை தொடர்ந்து உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து அப்படி செய்து கொண்டே இருப்பது அந்த பதவிக்கு அழகல்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்குவாங்க அத நம்ம நாட்டுல அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடனன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஸ்மைலி ட்ரிப்ஸ் காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உங்கள் பயணத்தை உடனே திட்டமிடுங்கள் இஎம்ஐ வசதி உண்டு